சம்பாரிச்சாச்சு இன்னைக்கு 100 ரூபாய் எப்படி சம்பாரிக்கலாம் வீலிங்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏமாத்தியாச்சு இனி டிஃப்ரெண்டா யோசிக்கணும் இனி பாணி சாப்பிட ஆசையா இருக்கு ரேஸ் போய் ஆகணும் இந்த வேலைக்கா சரி வா கிளம்பலாம் ஏ ஜவுடகே வா ரேஸுக்கு போலாம் நேத்து தாண்டா ஏமாத்திட்டு போனேன் இன்னைக்கு என்னடா சொல்லி ஏமாத்த போற எல்லாமே நம்ம கட்டாம்பா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ரேஸ் வரியா இல்லையா பைக் ரேஸா இல்ல ரன்னிங் ரேஸ் அதோ இங்கிலாந்து வருது நான் இன்ன ரேஸ்க்கு வர மாதிரியா இருக்கா ரேஸ்ல ஜெயிச்சினா காசுரா ரேஸ்க்கு போற ரெடியா ரெடி ரெடி ரேஸோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோ ஒன்னு வந்து ரோடு ட்ராக் இன்னொன்னு வந்து மோசமான ட்ராக் இது வந்து அம்மா காசு ரேஸ் போலாமா வேணாமா கெட் ரெடி டு ரேஸ் ஆம் ஓகே ஆம் ஓகே விஷ்வா எங்களோட நீ சூப்பரா ஓடுகிற உனக்கான கிஃப்ட் ஓகே தேங்க்ஸ் டைம் ஆகுது நான் வீட்டுக்கு போறேன் டேய் என்னடா நீ மானா அவன்கிட்ட காசை கொடுத்தா மிஸ்ட ரெண்டு பேரும் ஆம்பம்பரம் எடுத்துக்கலான்னு பார்த்தா போய் பெஸ்ட் அவன்கிட்ட போய் வாங்கினுவாடா அவன் ரேஸ்ல ஜெயிச்சிட்டான் அதனால தான் நான் கொடுத்துட்டான் டேய் என்னடா இந்த காலத்துல நீ இப்படி இருக்கிற டேய் நில்றா டேய் நீ மட்டும் காசை வின் பண்ணு போயிட்டே இருக்கிற முதல்ல காச குடுறா என்ன காசுடா ஒழுங்கு மரியாதையா குடு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அது நான் ஓடி ஜெயிச்சது காசுல தர முடியாது சொல்லி நேருகிற நீ மானு போய் நேருகிற ஒழுங்கா காச குடு அவள் தான் மரியாதை கஷ்டப்பட்டு நான் ஓடி ஜெயிச்ச காச தர மாட்டேன் யார் மேல கை வைக்கிறா ஏய் வாடா 100 ரூபாய்க்கு ஆளுக்கு அம்மா சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் டேய் உங்கள்ட்ட நான் ரேஸ்க்கு வரேன் சொன்னாடா இல்லடா அப்புறம் ஏன்டா ரேஸ்க்கு கூட்டு அடிக்கிறீங்க ரேஸ்க்கு கூட்டு இப்படி அடிக்கிறீங்க தப்பா தெரியலையாடா இனிமேட்டு உங்க கூட பழகனா கேளுடா பாய் இவ்வளவு பிரச்சனையிலயும் 100 ரூபாய் வேணுமாடா ஆமாண்டா வேணும் இவ்வளவு பிரச்சனையிலயும் நீ எல்லாம் திருந்தே மாட்டியாடா
இதெல்லாம் ஆரம்பித்தது நீதாண்டா. இதனால தான் பிரச்சனையே. உனக்கு 100 ரூபா முக்கியமா, நட்பு முக்கியமா? எனக்கு நட்பு தாண்டா முக்கியம். ஒழுங்கு மரியாதையா கூடு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அதை நான் ஓடி ஜெயிச்சது காசுல தர முடியாது.